வெல்கம் பேக் டு டிடிஸ் பயாலஜி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வைரஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வைரஸ் அப்படின்றது ஜென்ரல் கேரக்டர்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வைரஸ் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாய்சன். டெஃபினெட்லி இட்ஸ் எ பாய்சன். ஸோ இதனால நம்ம இப்போ லைஃப் ஃபுல்லாக த்ரெட்டனிங்கில் இருக்குது. ஸோ லாட்டின்ல வைரஸ்க்கு வேர்டு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாய்சன். ஸோ வைரஸோட டெஃபினேஷன் என்ன, டைனி இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிக்கல் தட் ரீப்ரொடியூஸ் ஒன்லி இன்ஃபெக்டிங் ஒன்லி பை இன்ஃபெக்டிங் தி செல்ஸ். ஸோ இப்போ ஒரு ஹோஸ்ட் செல்ல இந்த வைரஸ் என்ன பண்ணுதுன்னா இன்ஃபெக்ட் பண்ணி அதை ரீப்ரொடியூஸ் பண்ணிக்குது. ஸோ இதுதான் ஓவரால் வைரஸ். ஸோ வைரஸோட டெஃபினேஷன் என்ன, டைனி இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிக்கல் தட் ரீப்ரொடியூஸ் பை இன்ஃபெக்டிங் தி செல்ஸ். அந்த செல்ஸ் யார், ஹோஸ்ட் செல்ஸ். அது யாராக வேணாலும் இருக்கலாம், பிளான்டாக இருக்கலாம், அனிமலாகவும் இருக்கலாம். ஸோ இதுதான் வைரஸோட டெஃபினேஷன். ஸோ இந்த வைரஸ் ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யன் பாட்டனிஸ்ட் ஐவனோவ்ஸ்கி மார்டின் பெய்ஜரிங். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1892. ஸோ ஐவனோவ்ஸ்கி வந்து எப்போ கண்டுபிடிச்சாருன்னா 1892 அப்போ கண்டுபிடிச்சாரு. ரஷ்யன் பாட்டனிஸ்ட் ஐவனோவ்ஸ்கி ஹூ ஃபர்ஸ்ட் கிவ் த கிளியர் கட் எவிடன்ஸ் அபவுட் வைரஸ். எதில் கண்டுபிடிச்சாரு, டொபாக்கோ மொசைக் வைரஸ். ஸோ டொபாக்கோ பிளான்ட்ல அந்த லீஃப்ல இருக்கக்கூடிய டிசீஸ் மொசைக் டிசீஸை ஸ்டடி பண்ணி அதில் என்ன இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிகல் வந்து இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத ஃபவுண்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஐவனோவ்ஸ்கி. ஸோ இந்த வைரஸை வந்து எப்படி ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஆர்கானிசம் பாக்டீரியா, ஆனால் அதை விட சின்னது வந்து இந்த வைரஸ். ஸோ அப்போ இந்த வைரஸ் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா பல சயின்டிஸ்ட் ஐவனோவ்ஸ்கி மார்டின் பெய்ஜரிங் டி ஹெரல் ஸ்டான்லி ஹெர்ஷியன் ஜே இவங்க எல்லாருமே வந்து இந்த வைரஸை ஸ்டடி பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டொபாக்கோ மொசைக் டிசீஸை தான் ஃபஸ்ட்டு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படி, அந்த இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிக்கல் எது அப்படின்றது அவங்களுக்கு என்னவா இருந்துச்சுன்னா பாக்டீரியா தான் இதை இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சி கல்ச்சர்லாம் பண்ணாங்க. ஸோ கல்ச்சர்லாம் பண்ணுறப்ப அங்கே பாக்டீரியா க்ரோ ஆகவே இல்லை. அப்போ என்ன க்ரோ ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே வைரஸ் தான் இருக்குது, ஆனால் வைரஸும் க்ரோ ஆகலை. ஏன்னா அதுக்கு லிவிங் ஆர்கானிசம்குள்ள மட்டும்தான் அந்த வைரஸ் க்ரோ ஆகும். ஸோ அப்படி பார்க்குறப்ப இவங்க சாதாரண லைட் மைக்ரோஸ்கோப்பில் தெரிகிற பாக்டீரியா, ஆனால் இந்த லைட் மைக்ரோஸ்கோப்பில் வைரஸ் நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஸோ எந்த மாதிரியான மைக்ரோஸ்கோப்பில் தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் தெரியுது. ஸோ பாக்டீரியாவோட சின்ன ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த வைரஸ் வந்து சப் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வைரஸ் என்ன, சப் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் அ ஃபில்டரபிள். ஸோ ஃபில்டரபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மைன்யூட் போர் இருக்க ஃபில்டர் எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணணும் கண்டாமினேட்டட் ஒரு பொருளை, அதில் பாக்டீரியா நம்மளுக்கு ஃபில்டர் ஆகி மேலே இருக்குமே தவிர ஆனால் வைரஸ் இருக்காது, வைரஸ் வந்து ஃபில்டர் ஆகி போயிடும். ஸோ வைரஸ் வந்து ஃபில்டரபிள். நெக்ஸ்ட் வைரஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ளிகேட் இன்ட்ரா செலுலார் பேரசைட்டு. ஸோ ஆப்ளிகேட் இன்ட்ரா செலுலார் பேரசைட் அப்படின்றது அடுத்ததுக்கு டெஃபினேஷன் கிடைக்கும். ஸோ வைரஸ் அப்படின்றது லிவிங்கா இல்லை நான் லிவிங்கா அப்படின்றது ஒரு கிரேட்டஸ்ட் க்வெஸ்சன். இது வரைக்கும் யாராலையும் அதுக்கான கரெக்ட் ரீசன் கொடுக்க முடியல, இல்லை வைரஸ் வந்து லிவிங் தான், இல்லை வைரஸ் வந்து நான் லிவிங் தான் அப்படின்றது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா வைரஸ் வந்து லிவிங்கும் இல்லை நான் லிவிங்கும் இல்லை அப்படின்றாங்க. ஸோ எப்படின்னா ஒரு லிவிங் ஆர்கனிசம்க்கு தேவையான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு கண்டிப்பாக மெட்டபாலிக் ரியாக்ஷன் கண்டிப்பாக நடக்கும். ஒரு பாக்டீரியாவாக இருந்தாலும் அதோட ஃபுட்டு அதுவே தான் சாப்பிட்டுக்குது, எக்ஸ்க்ரீட் ஆகுது, ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான வேலையெல்லாம் அதுதான் பண்ணுது. ஸோ ஒரு பேராசிட் ஹோஸ்ட்டுக்குள்ளே போனாலும் அதோட ஆர்கனிசம்குள்ளே அதுதான் பண்ணுது. ஸோ மெட்டபாலிக் ரியாக்ஷன் அதோட பாடிக்குள்ளே நடக்குது. ஆனால் இந்த வைரஸில் எந்த விதமான மெட்டபாலிக் ரியாக்ஷனும் நடக்கலை. ஸோ அதனால் இது வந்து நான் லிவிங் ஆர்கனிசம் அப்படின்றது பல சயின்டிஸ்டோட தாட்டு. ஆனால் லிவிங் ஆர்கனிசம் அப்படின்றது சில சயின்டிஸ்டோட தாட்டு. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இந்த வைரஸ் ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ளே போனால் மட்டும்தான் அதோட அது வந்து லிவிங்காக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா இது ஹோஸ்ட்டுக்குள்ளே போகாமல் சரௌண்டிங்கில் இருந்துச்சுன்னா நம்ம டெய்லி டே டு டே லைஃப்பில் மில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் கணக்காக மைக்ரோப்ஸையோ சரி இல்லை போலன்ஸோ ஸ்போர்ஸோ சரி நம்ம கடந்துட்டு வரோம். அதில் இந்த வைரஸும் ஒன்று. ஸோ இப்போ இந்த வைரஸ் வந்து நம்ம சரௌண்டிங்ஸில் இருக்குது, நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்குது. இப்போ இந்த மைன்யூட் ஆர்கனிசம்
சரௌண்டிங்ஸில் இருக்கிறப்ப ஹோஸ்ட்டுக்குள்ளே இல்லாமல் சரௌண்டிங்ஸில் இருக்கிறப்ப இன்ஆக்டிவாக இருக்குது, அது ஹோஸ்ட்டுக்குள்ளே போனால் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்குது. ஸோ அப்போ ஹோஸ்ட்டுக்குள்ளே போகாமல் இருந்தால் அது வந்து நான் லிவிங், ஹோஸ்ட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது லிவிங் ஆர்கனிசம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் இது வந்து ஆப்ளிகேட் இன்ட்ராசெலுலார் பேரசைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹோஸ்ட்டுக்குள்ளே போகாமல் இருந்தால் அது இன்ஆக்டிவாக இருக்குது, அதே ஹோஸ்ட்டுக்குள்ளே போனால் மட்டும்தான் அது ஆக்டிவாக இருக்குது, அதோட ஜீனோமை ரெப்ளிகேட் பண்ணி நிறைய வைரஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றதுனால இது வந்து ஆப்ளிகேட் இன்ட்ரா செல்லுலார் பேரசைட் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் வைரஸ் வந்து சப் மைக்ரோஸ்கோபிக்ஸ், அதான் லைட் மைக்ரோஸ்கோப்பில் தெரியாது, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும், இதை நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஸோ இதோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாக்டீரியாவோட சாதாரண ஈகோலி பாக்டீரியா விட 100 times ஸ்மாலராக இருக்கும். ஸோ 100 times ஸ்மாலர் தேன் பாக்டீரியா. அதே நம்மளோட யூகேரியோட்டிக் செல்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா 1000 times ஸ்மாலர் தேன் யூகேரியோட்டிக் செல்ஸ் வைரஸ். ஸோ அப்போ தான் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 20 to 200 nanometer. இதுதான் சைஸ், ஒரு வைரஸோட சைஸ் எப்படின்னு பார்த்தோம்னா 20 to 200 nanometer. ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் கேரக்டர்ஸ். இதை யார் ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் பண்ணது? ஐவனோஸ்கி, மார்டின் பேஜரிங். இவங்க யாருன்னா ரஷ்யன் பாட்டனிஸ்ட், ஐவனோஸ்கி வந்து ரஷ்யன் பாட்டனிஸ்ட். நெக்ஸ்ட்டு வைரஸ் வந்து ஃபில்டரபிள். நெக்ஸ்ட்டு ஆப்ளிகேட் இன்ட்ராசெல்லுலார் பேரசைட், இட் ஒன்லி ஆக்டிவ் இன்சைடு தி ஹோஸ்ட் செல். நெக்ஸ்ட் லிவிங் ஆர் நான் லிவிங். நெக்ஸ்ட் சைஸ் என்ன? 20 to 200 nanometer. ஸோ 100 times ஸ்மாலர் தேன் பாக்டீரியா, 1000 times ஸ்மாலர் தேன் யூகேரியோட்டிக் செல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து ஒரு வைரஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு என்வலப். என்வலப் நெக்ஸ்ட்டு இந்த ப்ளூ கலரில் போட்டிருக்கிறது வந்து கேப்ஸு, இது உள்ள ரெட் கலரில் இருக்கிறது தான் ஜீனோம், அதாவது ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ இல்லாட்டி ஆர்என்ஏ. இந்த வைரஸ் இது வந்து விரியான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஹோஸ்டில் இல்லாமல் இன்ஆக்டிவாக இருக்கிற வைரஸ்க்கு பேர் தான் விரியான். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் விரியான்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா என்வலப், நெக்ஸ்ட்டு கேப்சிட், கேப்சிட்குள்ளே ஜீனோம் இருக்காது, ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ இல்லாட்டி ஆர்என்ஏ. ஒரு வைரஸ்ன்னு பார்த்தோன்னா அதில் டிஎன்ஏ மட்டும்தான் இருக்கும் இல்லாட்டி ஆர்என்ஏ மட்டும்தான் இருக்கும், ரெண்டுமே சேர்ந்து இருக்காது. அப்படி ரெண்டுமே சேர்ந்து இருக்குன்னா அது ஒரே ஒரு வைரஸ் மட்டும்தான், அது ரவுஸ் சார்கோமா வைரஸ். ஸோ வைரஸோட ஸ்ட்ரக்சர் என்ன? இது வந்து என்வலப், இந்த ரெட் கலர் வந்து கேப்சிட், உள்ள இருக்க இந்த பிளாக் கலர் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் அதாவது ஜீனோம். அதுல என்ன இருக்கும்? டிஎன்ஏ இருக்கும் இல்லாட்டி ஆர்என்ஏ இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து நார்மல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் விரியான்ஸ். ஸோ இந்த என்வலப் ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஒரு பார்ட்ஸாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்வலப் அப்படின்னு பார்த்தோன்னா என்வலப் வந்து எல்லா வைரஸ்லேயுமே இந்த என்வலப் இருக்காது, சில வைரஸில் மட்டும்தான் என்வலப் இருக்கும், மோஸ்ட்லி வந்து கேப்சிட் மட்டும்தான் இருக்கும், அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் எல்லா வைரஸுக்கும் இருக்கும், ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் சம் வைரஸ் மட்டும்தான் வந்து என்வலப்போடு இருக்கும். நெக்ஸ்ட்டு கேப்சிட் லேயர். கேப்சிட் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் அ ப்ரொடெக்டிவ் லேயர், ஜீனோம்க்கு ப்ரொடெக்டிவாக இருக்குது, இட்ஸ் அ ப்ரொடெக்டிவ் ஷெல். ஸோ இந்த கேப்சிட் லேயர் எதனால் மேடப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா செவரல் கேப்சோமியர்ஸால் மேடப் ஆஃப் ஆயிருக்கு. அந்த கேப்சோமியர்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோன்னா ஒரு ஒரு ப்ரோட்டீன்ஸ். ஸோ கேப்சிட் இஸ் மேடப் ஆஃப் கேப்சோமியர்ஸ். ஸோ கேப்சோமியர்ஸ் என்னது? ப்ரோட்டீன். ஸோ கேப்சிட் ப்ரோட்டீனால் மேடப் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ இதில் ஒரு ஒரு ட்ரையாங்கிளும் இதில் ஒரு ஒரு ட்ரையாங்கிளும் வந்து ஒரு கேப்சோமியர்ஸ். அப்போ இந்த ஒரு ஒரு ட்ரையாங்கிளாக சேர்ந்தது தான் இந்த கேப்சிட்ஸ். அப்போ இந்த ஒரு ட்ரையாங்கிள் என்னது? ஒரு கேப்சோமியர்ஸ். ஓகேவா? கேப்சோமியர்லாம் சேர்ந்தது தான் கேப்சிட். ஸோ கேப்சிட் என்னது? ப்ரொடெக்டிவ் லேயர், இஸ் அ ப்ரோட்டீன் லேயர். இந்த கேப்சிடும் இந்த கேப்சிடும் உள்ளே இருக்க நியூக்ளிக் ஆசிட் அதாவது டிஎன்ஏ இல்லாட்டி ஆர்என்ஏ கண்டென்ட் இருக்கும், இது ரெண்டும் சேர்ந்துருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? நியூக்ளியோ கேப்சிட். நியூக்ளியோ கேப்சிட் அதாவது கேப்சிடும் ஜெனட்டிக் மெட்டீரியலும்
கம்பைனாக இருக்குது. ஸோ நியூக்ளியோ கேப்சிட். நெக்ஸ்ட்டு ஜீனோம். இதெல்லாம் நம்ம ஃபர்தராக பார்ப்போம். இப்போ கேப்சிட் எப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா, ஸோ கேப்சிட் தெரியும், கேப்சிட் இஸ் மேட் அப் ஆஃப் கேப்சோமியர்ஸ். கேப்சோமியர் என்ன? ப்ரோட்டீன். ஸோ இந்த கேப்சிடோட ஷேப் பொறுத்து தான் வைரஸோட ஷேப் இருக்கும். ஸோ வைரஸ் வந்து எல்லா வைரஸ்க்கும் ஒரே மாதிரி ஷேப் இருக்கா? ஸோ யூனிவர்சல் ஃபீச்சர்ஸ், அதாவது யூனிவர்சல் ஷேப் அப்படின்றது கிடையாது. ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும். ஒன்று இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும், இல்லாட்டி ராடாக இருக்கும், இல்லாட்டி ஹெட் அண்ட் டெய்ல் வச்ச மாதிரி பேக்டீரியா ஃபேஜ் அது கூட இருக்கும். ஸோ கேப்சிட் எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் தான் வந்து வைரஸ் ஷேப்பும் இருக்கும். ஸோ அந்த கேப்சிட் ஷேப்பை பொறுத்து த்ரீ டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஃபிலமெண்டஸ், அதாவது ஹெலிக்கல். நெக்ஸ்ட் ஐகோசாஹெட்ரல், ஐகோசாஹெட்ரல். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் வைரஸ், காம்ப்ளெக்ஸ். ஸோ இதுதான் த்ரீ டைப்ஸ் ஆஃப் கேப்சிட். ஸோ கேப்சிட் கேப்சிடோட ஷேப்பை பேஸ் பண்ணி த்ரீ டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க, ஹெலிக்கல், ஐகோசாஹெட்ரல், காம்ப்ளெக்ஸ். ஸோ இதில் ஒரு ஒரு நம்ம ஷேப்பையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபிலமெண்டஸ் வைரஸோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிலமெண்டஸ் அப்படின்றது என்ன? ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம டிஎன்ஏ தெரியும், அது வந்து ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த வைரஸும் இருக்குது. ஸோ இதை இது வந்து நான் வரைஞ்சிருக்கிறது வந்து பெருசாக இருக்கலாம், அந்த மைக்ரோ ஆர்கனிசம், சப் மைக்ரோ ஆர்கனிசம். அப்போ அது மைக்ரோஸ்கோப்பில் எப்படி தெரியும்னா ஒரு ராடு மாதிரி தான் தெரியும், சின்னதாக ஒரு ராடு மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஃபர்தராக பார்க்குறப்ப இப்படி இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேப்சிட். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்என்ஏ. ஸோ இந்த வைரஸில் ஆர்என்ஏ இருக்குது. இது என்ன வைரஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎம்வி வைரஸ், அதாவது டொபாக்கோ மொசைக் வைரஸ். ஸோ டொபாக்கோ மொசைக், டொபாக்கோ லீஃபில் வந்து இந்த மாதிரியான பேச்சஸ், அதாவது க்ரீ பிளாக் கலர்லேயோ இல்லாட்டி ரொம்ப ப்ரௌன் கலர் டார்க் கலரில் ஒரு பேச்சஸ் இருக்கும். அந்த லீஃபே வந்து டிகே லீஃபாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான காஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வைரஸ் தான். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கும் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம வச்சு பார்க்குறப்ப. இந்த ஒரு ஒரு இது வந்து கேப்சோமியர்ஸ். ஸோ இந்த கேப்சோமியெல்லாம் சேர்ந்தது தான் கேப்சிட். ஸோ இந்த கேப்சிடுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்என்ஏ கண்டென்ட் இருக்கு. அப்போ டிஎம்இ வைரஸ் என்ன? ஆர்என்ஏ வைரஸ், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஹெலிக்கல் வந்து லீனியராக தின்னாகவும் இருக்கும், திக்காகவும் இருக்கும். இதுதான் வந்து ஹெலிக்கல். ஸோ இதில் ஹெலிக்கல்லே வந்து நேக்கடு வைரஸ், என்வலப்டு வைரஸ், அது ஓவராலாக வைரஸ் வந்து நேக்கடு வைரஸ், இன்னொன்று என்வலப் வைரஸ்ன்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ என்வலப்டு வைரஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம், இதில் ஒரு ரவுண்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டிருந்தோம், அதுக்குள்ளே வந்து கேப்சிட் இருந்துச்சு. ஸோ அந்த ரவுண்டு மெம்பரன் தான் வந்து என்வலப்பு. ஸோ அது வந்து எல்லா வைரஸ்லேயும் இருக்காது, சில வைரஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த டிஎம்இ வைரஸில் என்வலப்பு கிடையாது. ஸோ இந்த வைரஸ் என்னென்னா நேக்கடு வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நான் என்வலப்டு வைரஸ். ஸோ இந்த என்வலப்டு வைரஸ், அது ஹெலிக்கல் ஷேப்பில் என்வலப்டு வைரஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீஸ்லெஸ் வைரஸ். ஸோ அது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், இதை சுத்தி ஒரு என்வலப் கவர் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து என்வலப்டு வைரஸ். இது வந்து டிஎம்இ வந்து நான் என்வலப்டு வைரஸ், அதாவது நேக்கடு வைரஸ். மீஸ்லஸ் வந்து என்வலப்டு வைரஸ், அதுல ஹெலிக்கல் வைரஸும் கூட. ஸோ இவ்வளோதான் வந்து ஃபிலமெண்டஸ் வைரஸ். ஸோ ஐகோசாஹெட்ரல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எப்படி பென்டகோனல், எக்ஸகோனல் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஐகோசாஹெட்ரல். இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 20 ட்ரையாங்குலர் ஃபேசட்ஸ் இருக்கும், அதாவது இது ஒரு ட்ரையாங்குலர் ஃபேசட்ஸ், இதே மாதிரி 20 ஃபேசட்ஸ் இருக்கும். இதுதான் வந்து ஐகோசாஹெட்ரல். ஸோ இது வந்து நேக்கடு ஐகோசாஹெட்ரல் வைரஸ், இது வந்து என்வலப்டு ஐகோசாஹெட்ரல் வைரஸ். ஸோ இது வந்து என்வலப், இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு கேப்சிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த கேப்சிடுக்குள்ளே வந்து நம்மளுக்கு என்ன ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். ஸோ அந்த கேப்சிட் வந்து ஹாலோவாக இருக்கும், அதுக்குள்ளே தான் இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். ஸோ இது வந்து நேக்கடு ஐகோசாஹெட்ரல் வைரஸ், இது வந்து என்வலப்டு ஐகோசாஹெட்ரல் வைரஸ். ஐகோசாஹெட்ரலோட எக்ஸாம்பிள் நேக்கடுக்கு போலியோ வைரஸ், பார்வோ வைரஸ், என்வலப்டுக்கு கொரோனா வைரஸ், ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ். ஸோ நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் வைரஸ் பார்ப்போம். ஸோ ஹெலிக்கல் வைரஸ் பார்த்தா அதில் ஒரு ராட் ஷேப் இருந்துச்சு, ஐகோசாஹெட்ரலில் பார்த்தா அதில் கேப்சிட் மட்டும் இருந்துச்சு, அதாவது ட்ரையாங்குலர், 20 ஃபேஸர் ட்ரையாங்குலர் இருந்துச்சு. ஸோ இது ரெண்டையுமே சேர்த்து வச்சா எப்படி இருக்குமோ அதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் வைரஸ். ஸோ நம்ம பேக்டீரியா ஃபேஜஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுக்கு ஒரு ஹெட் அண்ட் டெய்ல் இருக்கும், இது ஹெட்டு, இதுக்கு இது வந்து ஐகோசாஹெட்ரல், இது ஹெலிக்கல். இதுக்கு கீழே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டெய்ல் இருக்கும்,
ஸோ இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் வைரஸ். ஸோ ஹெட்டு வந்து ஐகோசாஹெட்ரல், சென்ட்ரலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹெலிக்கல். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் காம்ப்ளெக்ஸ் வைரஸ். கீழே கொஞ்சம் டெய்ல் ஃபைபர்ஸ் இருக்குது. ஸோ இது ஸ்ட்ரக்சரை நம்ம இப்போ எலாபரேட்டாக பார்ப்போம். ஸோ இது காம்ப்ளெக்ஸ் வைரஸ் பாக்டீரியா ஃபேஜோட ஸ்ட்ரக்சர், ஹெட்டு நடுவில் ஹெலிகல். ஸோ இது ரெண்டுமே இருக்கிறதுனால இது காம்ப்ளெக்ஸ் வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹெட்டுக்குள்ளே தான் நம்மளுக்கு என்ன இருக்குது, நியூக்ளியர் கண்டென்ட் இருக்குது, அதாவது ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் டிஎன்ஏ இல்லாட்டி ஆர்என்ஏ இருக்கும். நெக்ஸ்ட் இது கீழே இருக்க இந்த சர்க்கிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காலர். இந்த லைன் மாதிரி ஒன்று கொடுக்கணும்ல, இந்த லைன் வந்து என்னென்னா கோர். நெக்ஸ்ட்டு இது ஹெலிகல் ஷீத், இது வந்து ஹெலிகல் ஷீத், ஹெலிகல் ஷீத். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹெலிகல் ஷீத்து கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த ஒரு எக்ஸகனல் பேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த எக்ஸகனல் பேஸ்மெண்ட்டில் தான் நம்மளுக்கு டெய்ல் ஃபைபர் வந்து டெய்ல் வந்து அரைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த டெய்ல், இது வந்து டெய்ல், இது எக்ஸகனல் பேஸ் பிளேட். இந்த எக்ஸகனல் பேஸ் பிளேட்டுக்கு கீழே சின்னதாக ஒரு பின்னு மாதிரி இருக்கும், அதாவது ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். ஸோ இந்த பின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டெய்ல் பின். ஒரு சப்ஸ்ட்ரேட்டமில் இது போய் வந்து உட்காரணும் அப்படின்னா, இது வந்து பாக்டீரியாவாக இருந்துச்சுன்னா, இப்போ இந்த பாக்டீரியாவில் இந்த ஃபேஜ் போய் உட்காருது. இப்போ இந்த உட்காரணும்னா ஸோ இந்த பாக்டீரியா ஃபேஜில் இந்த பின் இருக்குல்ல, இந்த பின்னு தான் ஃபஸ்ட்டு இந்த சப்ஸ்ட்ரேட்டமில் ஃபிக்ஸ் ஆகும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு தான் இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலில் உள்ளே இன்சர்ட் பண்ணும். ஸோ இந்த பின் வந்து எதுக்குன்னா சப்ஸ்ட்ரேட்டமில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி பிளேஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பின்னு இருக்குது. ஸோ இவ்வளோதான் இந்த காம்ப்ளெக்ஸ் வைரஸோட ஸ்ட்ரக்சர், ஹெட்டு, காலர், கோரு. அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஹெலிக்கல் ஷீத்து, இது டெய்லு, இந்த எக்ஸகனல் பிளேட்டு, அந்த பிளேட்டுக்கு கீழே டெய்ல் பின். எதுக்காக, சப்ஸ்ட்ரேட்டமில் ஃபிக்ஸ் பண்ணி பிளேஸ் ஆக்குறதுக்காக. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் வைரஸோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாக்டீரியா ஃபேஜ். ஸோ ஃபேஜ் வந்தது வைரஸ் வந்து பாக்டீரியா அட்டாக் பண்ணுச்சுன்னா அது வந்து பாக்டீரியா ஃபேஜ். நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் பாக்ஸ் வைரஸ். ஸோ இதெல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ் வைரஸோட எக்ஸாம்பிள். ஸோ இவ்வளோதான் வந்து கேப்சூலோட ஷேப் நம்ம பார்த்தாச்சு. ஹெடிக்கலாக இருக்கும், அதாவது ராட் ஷேப்பில் இருக்கும். இன்னொன்று என்ன அப்படி பார்த்தோன்னா ஐகோசாஹெட்ரல், அதாவது 20 ட்ரையாங்குலர் ஃபேஸட்டில் இருக்கும், அதுதான் ஐகோசாஹெட்ரல். ஸோ இந்த மாதிரியாகவும் வைரஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டுமே சேர்ந்து வச்ச மாதிரி காம்ப்ளெக்ஸ் வைரஸும் இருக்கும். ஸோ இப்போ இதில் என்வலப் கவர் எப்படி வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த ஹோஸ்ட்டில் இந்த வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா இதோட சர்ஃபேஸில் இந்த வைரஸ் இருக்குது. இந்த வைரஸ்க்குள்ளே அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது. இப்போ இந்த வைரஸ் வந்து ஃபுல் அதோட பாடியும் ஹோஸ்ட்டுக்குள்ளே போகாது, அதோட டிஎன்ஏ கண்டென்ட்டை மட்டும்தான் அது ஹோஸ்ட்டுக்குள்ளே அனுப்பும். ஸோ டிஎன்ஏ கண்டென்ட் ஹோஸ்ட்டுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ இந்த டிஎன்ஏ கண்டென்ட் என்ன பண்ணும், அந்த ஹோஸ்ட்டோட டிஎன்ஏ நியூக்ளியர் மெம்பிரேனை ஹைஜாக் பண்ணி அதோட டிஎன்ஏவை அது ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும், அதாவது அதுக்கு தேவையான கண்டென்ட்டை அது ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நிறைய டிஎன்ஏ, வைரல் டிஎன்ஏ வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். வைரல் டிஎன்ஏ இல்லாட்டி ஆர்என்ஏ, டிஎன்ஏ இருந்தால் டிஎன்ஏ, ஆர்என்ஏ இருந்தால் ஆர்என்ஏ. ஸோ அதோட ஜெனட்டிக் மெட்டீரியலை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இது ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு டிஎன்ஏ மட்டும் இல்லாமல் இதோட கேப்சூலோட ஸ்ட்ரக்சரையும் உள்ளேயே ப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது ஹோஸ்ட்டுக்குள்ளேயே ப்ரொடியூஸ் பண்ணும், கேப்சூல் ஸ்ட்ரக்சரை உள்ளே ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது ரெண்டையுமே அதுக்கப்புறமேட்டுக்கு அசம்பிள் பண்ணும். அசம்பிள் பண்ணால் எப்படி பண்ணும், இந்த கேப்சூலுக்குள்ளே அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும், இது எல்லாமே ஹோஸ்ட்டுக்குள்ளேயே நடக்கும். ஹோஸ்ட்டுகள் நடந்ததுக்கப்புறமேட்டுக்கு இது வெளியே வந்துடும். அப்புறம் எப்படி என்வெலப் கவர் ஃபார்ம் ஆச்சு, அப்போ இந்த நியூக்ளியர் மெட்டீரியலில் இந்த என்வெலப்புக்கான கோடிங்ஸே இல்லை, அதாவது இந்த என்வெலப்பு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான கோடிங்ஸ் இல்லை, வெறும் கேப்சிடும் இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கான கோடிங் மட்டும்தான் இருக்குது, இந்த என்வெலப்போட கோடிங் இல்லை. அப்போ அந்த என்வெலப் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகியிருக்கும் அப்படின்னா, ஸோ இப்போ இதுதான் ஹோஸ்ட்டு செல்லுனா, இந்த ஹோஸ்ட்டு செல்லுக்குள்ளே இந்த வைரஸ் வந்து அதை அசம்பிள் பண்ணி முடிச்சிருச்சு. இப்போ இந்த வைரஸ் வெளில போகும், வெளில வரப்ப இந்த என்வெலப்போட சேர்ந்து வெளில வரும். எப்படின்னா இங்கே ஒரு பட்டிங் ஃபார்மேஷன் நடக்கும். எப்படின்னா இந்த ஹோஸ்டில் இப்போ பட்டிங் ஃபார்மேஷன் நடக்குது இது வெளில வரப்ப. அப்போ இந்த மாதிரி ஃபார்மேஷனுக்கு வரும், வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் அதோட என்வெலப் கவரை கொண்டு வந்துக்கும். ஸோ ஃபஸ்ட்டு
இது வெளில போகிறப்ப இதோட அசம்பிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெளில போகிறப்ப இந்த ஹோஸ்ட் செல் வந்து அதோட மெம்பரேனை இந்த வைரல் டிஎன்ஏ வைரஸ்க்கு வந்து கொடுக்குது. ஸோ கொடுக்குறப்ப ஒரு பட்டிங் ஃபார்மேஷன் நடக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளில போகிறப்ப ஸோ பட் ஆகி ஃபுல்லாக வந்து ஒரு கேப்சில், அதாவது என்வலப் ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த கேப்சில சுற்றி என்வலப் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ அது என்வலப் கவர் எப்படி வருது, அது எந்த ஹோஸ்டில் இருக்கோ அந்த ஹோஸ்டோட செல் மெம்பரேன் தான் வந்து இதோட என்வலப். ஓகேவா? இப்போ என்வலப் கவர் எப்படி வருது, ஹோஸ்டோட செல் மெம்பரேன் தான் வந்து என்வலப். ஸோ அதோட டிஎன்ஏல என்வலப்கான கோடிங் இல்லை, அதோட ஹோஸ்டோட மெம்பரேன்ல இருந்து அதோட என்வலப்பு கவரை எடுத்துக்குது. ஸோ இப்போ என்வலப் கவர் எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஒரு ஆர்கனிசம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் கண்டிப்பாக டிஎன்ஏ இருக்கும், இன்னொட்டி ஆர்என்ஏ இருக்கும், ரெண்டுமே கண்டிப்பாக இருக்கும். டிஎன்ஏ கிட்ட இருந்து அதோட கோடிங்ஸை வாங்கி எம்ஆர்என்ஏ ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு போகும், இதுதான் ப்ராசஸ். ஆனால் இந்த வைரஸில் வந்து ஒன்லி டிஎன்ஏ இல்லாட்டி ஆர்என்ஏ மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த வைரல் டிஎன்ஏல எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏவே நிறைய டைப்ஸாக இருக்கிறது. நம்மளுக்கு தெரியும் டிஎன்ஏனா டபுள் ஸ்டாண்டர்ட், ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் அப்படின்னு. ஆனால் வைரஸில் ரெண்டுமே பாசிபிளாக இருக்கு. அதாவது என்ன ரெண்டுமே அப்படின்னா, டிஎன்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவும் இருக்குது, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவும் இருக்குது. அதே ஆர்என்ஏவும் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ அண்ட் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. ஸோ இந்த மாதிரி ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ தான் இந்த வைரல் டிஎன்ஏலாம் இருக்குது. ஸோ ஒன்று டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கலாம், இல்லாட்டி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கலாம், இல்லாட்டி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இருக்கலாம், இல்லாட்டி டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் வந்து டிஎன்ஏ அதாவது வைரஸ் ஜீனம்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வந்து டூ டைப்ஸாக இருக்குது, ஒன்று பாசிட்டிவ் ஸ்ட்ராண்ட், இன்னொன்று நெகட்டிவ் ஸ்ட்ராண்டு. ஸோ இந்த ரெண்டு ஸ்டாண்டில் ஏன் அப்படி சொல்கிறாங்க, ஏன் இப்படி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ மட்டும் பிரிச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் ஸ்ட்ராண்ட் என்ன, ஒரு ஆர்என்ஏவோட வேலை என்ன, டிஎன்ஏ கிட்டேருந்து கோடிங்ஸை வாங்கிட்டு வந்து அதை ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறது தான். அப்போ இந்த ஆர்என்ஏ வந்து ஆர்என்ஏ மட்டும் இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணலாம். ஸோ பாசிட்டிவ் ஸ்ட்ராண்டாக என்ன என்ன, ஆர்என்ஏ வந்து ஸ்ட்ரெயிட்டாக ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு போகும். ஸோ வைரலோட ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அதாவது கேப்சிலோட சிந்தசிஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக போகும், அதாவது இமீடியேட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன் ஃப்ரம் ஆர்என்ஏ, அதோட வைரல் ஆர்என்ஏலேருந்து இமீடியட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன். இது வந்து பாசிட்டிவ் ஸ்ட்ராண்ட் ஆஃப் சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ஆர்என்ஏன் வைரஸ். இது நெகட்டிவ் ஸ்ட்ராண்ட் ஆஃப் சிங்கிள் செல்ட் ஆர்என்ஏன் வைரஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் இருக்க ஆர்என்ஏ மறுபடியும் இன்னொரு ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஆர்என்ஏ தான் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு போகுது. அப்போ ஒரு ஆர்என்ஏ இன்னொரு ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணுது, இந்த ஆர்என்ஏ தான் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு போகுது. அப்போ நடுவில் இங்கே நிறைய ப்ராசஸ் இருக்குது, இன்னொரு ப்ராசஸ் எக்ஸ்ட்ரா வந்துருக்கு, அதனால வந்து நெகட்டிவ் ஸ்ட்ராண்ட் ஆஃப் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. ஸோ இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்ட்ராண்ட் எதில் இருக்குன்னா, சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ஆர்என்ஏல மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ்லையும் கிடையாது. ஸோ அவ்வளோதான் இந்த வைரஸ் பற்றி படித்தாச்சு. நம்ம வைரஸோட ஜென்ரல் கேரக்டர், ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸ், கேப்சில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் பிரிச்சிருக்காங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு வைரல் டிஎன்ஏ டிஎன்ஏ என்னென்ன டைப்ஸில் இருக்குது, அதாவது ஜீனோம் வந்து எந்தெந்த டைப்ஸில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நம்ம வைரஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, அதோட ரீப்ரொடக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்தர் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். தேங்க்யூ.